இல்ல நமக்கு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 249cc ல ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. I just wanna stay bad, stay mad, chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back, I'll be swinging hard till the hits come in all caps. வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கியூஜே மோட்டார்ஸ்ல வந்து நம்ம ஒரு பைக் போட்டிருந்தோம், எஸ்ஆர்சி ஃபைனான்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதே பிராண்ட்ல இருந்து இன்னொரு பைக், அதோட ஒரு சின்ன சிப்ளிங்ஸ் மாதிரி கூட சொல்லலாம், எஸ்ஆர்சி 250 சிசியில பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்கையில இது வந்து ஒரு யூத் அப்பீரிங்க, யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற வகையில இருக்க மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஸ்டைல்ஸ், மற்ற பிராண்ட்ஸ், டிவிஎஸ் லோனின் ஆகட்டும், ராயல் என்ஃபீல்ட் ஹண்ட்ரோஸ், அந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட இன்னொரு பிராண்டே சப் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீவேல் எஸ்ஆர் 125-250 இந்த மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ரிவல்ஸாக தான் இந்த பைக்குமே இருக்கு இப்போ நம்ம கூட. ஸோ இந்த பைக்கோட என்னென்ன ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த வெஹிக்கோட லைட்டிங் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டராக வந்து ஒரு பெரிய இண்டிகேட்டர், அந்த பழைய ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் வர மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து நமக்கு சேம், அந்த ஒரு ரவுண்ட் டைப் தான் கொடுத்துருக்காங்க. பட் டெயில் லைட் வந்து நமக்கு சின்னதாக எல்இடியில் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ரவுண்ட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக தான் நமக்கு வருது, ஃபுல்லி டிஜிட்டல் தான். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹசார்ட் லைட் ஆப்ஷனுமே இல்லை நமக்கு வந்திருக்கு. அப்படி ஸ்பீடோ மீட்டர், ஆர்பிஎம் இதெல்லாமே நமக்கு ஒரே சிங்கிள் டிஸ்பிளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் குவாலிட்டி எல்லாமே நமக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அண்ட் இந்த ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு டியூப்ல ஹேண்டில் பாஸ் தான், நமக்கு எஸ்ஆர்சி 500 எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பாரா தான் இதுலேயுமே நமக்கு கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 லிட்டர் வந்திருக்கு. சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தான ஒரு சீட்ஸ் தான், சீட்ஸோட குஷன்ஸும் நல்லா பெட்டராகவே தான் இருக்கு இந்த வெஹிக்கலுமே. கிராப் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் ஹேண்டில் பார்ஸாக கொடுத்து நமக்கு ஃபுல்லாக ஸ்டீலில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து டேங்க்ல இந்த ஒரு ரப் ஸ்ட்ரிப்ஸ் தான். ஸோ நமக்கு இது வந்து டையோட ஒரு கிரிப்புக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட இன்னொரு பிராண்ட் பெனடி இம்பீரியல்லையும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிரிப் கொடுத்துருப்பாங்க டேங்க்ல. ஸோ அதே மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. மறுபடி கம்ஃபர்டபுள் வைஸ் பார்க்கும்போதுலாமே சீட் குஷன்ஸ் நல்லா தான் இருக்கு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதாக இருக்கு. அண்ட் சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 780 mm. ஸோ அஷ்யூஷுவல் ஒரு 5.5 ஒரு 6 feet இருக்கவங்க வரைக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 160 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் இது விண்டேஜ் ஸ்டைலுங்கும் நமக்கு ஓஆர்எம்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் வந்திருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியர்ல வந்து டெலஸ்கோப்பிக் காயில் ஸ்பிரிங் ஆயில் டேம்பர் சஸ்பென்ஷன் தான் இதுலையும் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வருது, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் கம்யூட்டேட்டரா தான் அவங்க போர்ட் பண்றாங்க. அது மட்டும் ரொம்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து லாங் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல. இல்ல நமக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஆப்ஷன் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை நமக்கு ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 249cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்க்கிறேன் 17.2 PS ஆஃப் பவரும் 17 nm ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூலிங் சிஸ்டமில் வந்திருக்கு. அண்ட் இதோட பிரேக்கிங் எல்லாமே நமக்கு அபவுட் 200cc தான். ஸோ டுவெல் சேனல் ஏபிஎஸ் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வந்து 280 mm டிஸ்கும் ரியர்ல 240 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல்ல இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரெட்ரோ ஸ்டைலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு காஸ்ட் கட்டிங்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்போக் வீல்ஸ்ல வந்திருக்கு. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து 18-inch வீல்ஸ்ல 90/90 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர்ல வந்து 15-inch வீல்ஸ்ல 130/90 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஓவரால் லென்த்னு பார்க்கல 2070 mm டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்கல 14 லிட்டர் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் வந்து 2.8 லிட்டர் நமக்கு வரும். வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 163 கிலோ வருது. ஸோ ஹேண்ட்லிங்லாம் நல்லாவே தான் இருக்கு, ரைட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிரைவ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாலும் ரிஃபைன்மெண்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்றேன். 50-60 மிட் ரேஞ்சிலே நமக்கு நல்லாவே வைப்ரேஷன்ஸ் இருக்கு, பட் நமக்கு ஹை ஸ்பீட் போக போக ஒரு 80-90 கொஞ்சமா அரெஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ்னு பார்க்கல நமக்கு வேரியன்ட் வைஸ் கலர் வைஸ் தான் நமக்கு வேரியன்ட் வருது. நம்ம கூட இருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளஸ் சில்வர் இந்த ஒரு காம்பினேஷன், இது இல்லாமல் ரெட் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் இருக்கு, ரெண்டு வேரியன்ட். இந்த வெஹிக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,99,000 வருது. ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்க்கல ஆல்மோஸ்ட் 2.5 lakhs அந்த ரேஞ்ச் வருது நமக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs பட்ஜெட்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல வெல் நோன் பிராண்ட்ஸ்ல இருந்து நிறையவே பைக்ஸ் இருக்கும்போது இந்த பைக் நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? இந்த பைக் பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன், நன்றி.